ரெண்டு இட்லி, கொஞ்சம் சாம்பார், கொஞ்சம் சட்னி. எடுத்துட்டு வாங்க போங்க. ரெண்டு இட்லிக்கு எவ்வளவு பில்டாப்பா? சாம்பார் எடுத்துனோப்பா. இன்னுமா? ரெண்டு இட்லி வாங்கியிருக்கோம்ல. எடுத்துட்டு எனக்கும் சொல்லுங்க. அது ஓனரோட புள்ளடா. அப்படியா? நான் வெக்கத்தை விட்டு சொல்லுதேன், எனக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, அதனால எனக்கு ஓட முடியாது. ஆகையால குற்றவாளி நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு இந்த போன் மூலம் எனக்கு தகவல் சொல்லணும். அப்படி இல்லைன்னா குற்றவாளி பக்கத்து வீட்டுல இருக்கான், நீ வந்து புடிச்சுக்கோ அப்படின்னு எனக்கு தகவல் வரணும். கோவிந்தன் ஹலோ, திருக்கோடியில இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஏட்டையா பேசுறேன். என்ன சொல்லுற? என்ன சொல்லுற? ஐயா, குழந்தை காணுமா? ஐயா, அந்த டப்பா அடிச்சுட தெரியுமா? ஏன்னா காலையில இருந்தே குழந்தைய காணலன்னா அதை கண்டுபிடிக்க 6 மாசம் ஆகும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். என்கிட்ட வந்து குழந்தைய காணலங்க. ஐயா, காணாம போறது உங்க குழந்தை. அப்படியே சொன்னேன், அடங்க ஒப்பு போற. குழந்தை வருது, காணாம போனது ரெண்டு. இது யார் குழந்தை தெரியலையே? ஐயா, இன்ஸ்பெக்டர் குழந்தை கிடைச்சிருச்சு. இந்தாங்க குழந்தை கிடைச்சிருச்சு. அப்படியா? ஐயா, இன்ஸ்பெக்டர் குழந்தை கிடைச்சிருச்சா? ஐயா, உங்க குழந்தை கிடைச்சிருச்சியா? உங்க குழந்தை கிடைச்சிருச்சியா? ஐயோ, என் பொண்ணு கிடைச்சா? உங்க குழந்தை கிடைச்சிருச்சியா? கிடைச்சிருச்சியா? யா குழந்தை இல்லையா? காரியம் ஒரு பொம்பளை கம்ப்ளைண்ட் கொடுத்து போட்டு முடிச்சு போனா அவ குழந்தை இல்ல. உங்க குழந்தை இல்லையா? அட போயா. ஹலோ, அக்கா சொல்லுங்கக்கா. அப்படியாக்கா? டே மச்சான், நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ்டா. அந்த அக்காவோட குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்களாம் அக்கா. சரிங்கக்கா, நாங்கள் வந்துடுறோம்க்கா. அங்கே சரிங்கக்கா, சரிங்கக்கா. ரொம்ப நன்றிங்க தம்பி, என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. அது எப்படிங்க தம்பி, இவ்வளோ சீக்கிரம் போலீஸ்ல சொல்லி என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்தீங்க? எங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா, நான் தொலைஞ்சு போயிட்டேனா? தம்பி, ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்காக ஒரு சின்ன தப்பு பண்றது தப்பே இல்லை தம்பி. நீங்க நல்லா இருக்கீங்க. சரிங்கக்கா, சரிங்கக்கா. அங்க நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அது அப்படியே சொல்லு. சரியா? சரி.
ஏட்டையா, பொண்ணு நடு ரோட்ல நின்னுட்டு இருந்தது, கேட்டதுக்கு இன்ஸ்பெக்டர் பொண்ணுன்னு சொல்லிச்சிங்க ஐயா. இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு ஒரிஜினல் குழந்தை கிடைச்சிருக்கு. இன்ஸ்பெக்டர் ஐயா, உங்க ஒரிஜினல் குழந்தை கிடைச்சிருச்சு ஐயா, உங்க ஒரிஜினல் குழந்தை கிடைச்சிருச்சு ஐயா. குழந்தையா மீனா? குழந்தையா? நீ எங்கமா போன? உன்னை யார் கடத்துறா? அப்பா அப்பா, இதோ நான் காணாம போயிட்டேனா, அந்த அங்கிள்ங்க தான் என்னை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுத்தாங்க. கரெக்டா சொன்னனா? என்னையா சொல்லுது மீனா? ஊர் ஃபுல்லா ஒரே பாட்டிங்களா சுத்திக்கிட்டு இருக்கு. அப்பா பஸ் வர வரைக்கும் பஸ் ஸ்டாப்ல வந்து நில்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. கவலைப்படாம நீ போமா, பசங்களை நான் பாத்துக்கிறேன். ஏய் அங்க பாருடா, நம்ம ஊர்ல இவ்வளவு அழகா ஒரு பொண்ணா. யாரையாவது மறச்சிட்டேன் தம்பி. பொண்ணு நல்லா சூப்பரா இருக்குல்ல? சும்மா கும்முன்னு இருக்கு சார். நல்லா கலரா இருக்குல்ல? நல்லா சூப்பரா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கல்ல? ஏன் சார், நீங்களும் பாக்குறீங்களா? ஆமா சார், வயசான காலத்துல விவசாயத்தை பார்க்காம உங்களுக்கு எதுக்கு சார் இந்த வேலையா? உங்களுக்கு தான் இந்த வேலையா? ஏய் அந்த பொண்ணு மூல லுக் விட்டது என்னதான் சார்? ஏய் பொண்ணு ஜூம் விட்டது என்னதான்? ஷேர் பண்ண போறது நான் தாண்டா. சிகப்பு கலர் ரிப்பன், ஹூ இஸ் யுவர் அப்பன்? நான் தாண்டா அவங்க அப்பன். என்ன வளர்ந்து இந்த புறாவை நல்லா ரோஸ்ட் பண்ணி வை. வெள்ளை மாளிகை வெள்ளச்சாமி வரையா இந்த வரை? அடி கன்ஃபார்ம். வாருங்கள் வாருங்கள், அடியை வாங்கி செல்லுங்கள், பேசுங்கள். வெள்ளை மாளிகை வெள்ளச்சாமி நீங்க தானே? எங்கிட்டே வந்து வெள்ளை மாளிகை வெள்ளச்சாமி கேக்குறியா? இப்ப ரைட்டு,
வெள்ளமாளிகை நீங்க இல்லையா? இப்படி அவர் அப்படித்தான் அடிப்பாரு, நீங்க நிறுத்தாம கேளுங்க. வெள்ளமாளிகை வெள்ளச்சாமின்னு ஊரே சொல்லுது, வெள்ளமாளிகை வெள்ளச்சாமின்னு இவரு சொல்றாரு, வெள்ளமாளிகை வெள்ளச்சாமினா நீங்க அடிக்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, அட பாருங்கப்பா. கொரியர் மிஸ் போயா? வேலையில் சேர்வதாக கூறி வேலை இல்லாத பட்டதாரிகள் நூதன திருட்டு. கடையில் வேலை பார்ப்பவர் முகத்தில் முலையால் பொடியை தூவி விட்டு தப்பி ஓட்டம். நாங்களே வேலை இல்லாத பட்டதாரி, உங்க கடையில ஒரு வேலை இருந்தா ஒண்ணு போட்டுக்கோங்க முதலாளி. வாங்க ராஜாக்கெல்லாம் வாங்க, உங்க திட்டம் தான் என்ன? சார், நாங்க திருக்கோடியூர் நண்பர்கள் நற்பணி மன்றத்துல இருந்து வரோம் சார். எங்க நற்பணி மன்றமே ஒரு நம்பிக்கையானதா சார்? ஐயா, நீங்களே வேலை செய்துறீங்கன்னா நீங்க ஓஹோனு வந்துருவீங்க ஐயா. அப்படியே ஓஹோனு மட்டும் இல்ல, ஓஹோ ஹோஹோனு ஆயிருவீங்க முதலாளி. ஓஹோ ஹோனு முதலாளி, இவனுங்க ஆளுங்களே ஒரு டைப்பா இருக்கிறானுங்க. இதுல ஏதோ உள்குத்து இருக்கு. உள்குத்தெல்லாம் இல்ல, சதக்கு சதக்குன்னு வெளிக்குத்தே இருக்கு. இங்க பாருங்கடா, நான் 30 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குன கடை. கால் கிலோ மிளகா பொடியில என்னை காலி பண்ணி விட்டுறாதீங்க, தயவு செய்து வெளியே போங்க. முதலாளி, எங்களுக்கு மட்டும் வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்க கடையில விற்காம இருக்க பொருளெல்லாம் வெளியில எடுத்துட்டு போய் தவணை முதல்ல வித்து வெறும் முதலாளியா இருக்க உங்களை அம்பானி லெவலுக்கு ஆக்கிடுவோம் முதலாளி. போதும், புகழ்ந்ததுல உடம்பு ஊரா புல்லரிச்சிருச்சு, கிளம்பி போயிருங்க. நீங்க கொடுக்குற வேலையை வச்சுதான் நான் நிறைய கனவு கண்டு வச்சிருக்கேன் முதலாளி. என் என்ன என்ன தெரியுமா, இந்த தமிழ்நாட்டிலே வியாபாரிகள் சங்க தலைவராகித்தான் கல்யாணம் முடிக்கணும்னு ஒரு பிளான் இருக்கு. போயிருங்க. தயவு செஞ்சு வேலை இல்லன்னு மட்டும் சொல்லிராதீங்க முதலாளி. ஆமா முதலாளி. போங்கடா, இல்லாட்டி பூரா பத்தியம் போட்டா எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல குத்துறேன். டேய், உன் காதலுக்காக கண்டவங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்க வேண்டியது இருக்கு. டேய் போங்கடா முதலாளி, நான் சொல்றேன் போங்கடா. டேய் தங்கு சிலிப்பாயிருச்சு முதலாளி, நீங்க தான் சொல்றீங்க, நீங்க தான் சொன்னீங்க. நான் கல்லாவுக்கு போறேன். சாத்தானுக்கு பிறந்தவன், சைக்கிள் கேப்ல லாரி ஓட்டுற மாதிரி. இலே இலே, டேய் நான் தான் பாஸ், லூஸ் தனமா எதுவும் பேசக்கூடாது. பாஸ், நான் உங்க விசுவாசி, அடக்கி வாசி. பாஸ், இன்னைக்கு சாயந்தரம் உங்க தலைமையில மதுரை அம்பலகாரர் வீட்டு கல்யாண ரிசப்ஷன் ஞாபகப்படுத்த சொன்னீங்க, சொல்லிவிட்டா பாத்துங்க. ரிசப்ஷன்? நான் பப்ளிசிட்டி இல்லாம பப்ளிக்ல வர்றதே இல்லையே. இங்க பார், விளம்பரம் எல்லாம் பெருசா பண்ணு, வந்துகிட்டே இருக்கேன். 1000 ரூபாயில? ஆமா பெருசா. இதுக்கு ஒரு பிட் நோட்டீஸ் தான் அடிக்க முடியுமா? டேய், விளம்பரப்படுத்துறதுல பணம் இருக்க கூடாது, அறிவு தான் இருக்கணும். எனக்கு புகழ் தான் முக்கியம். நண்பர்கள் நற்பணி மன்றம் சார்பாக மதுரை அம்பலனார் வீட்டு திருமண விழாவை நடத்தி வைக்க வருகை தரும் அண்ணன் அழகராஜா அவர்களை வரவேற்கிறோம். திருக்கோடியூர் வள்ளல் அள்ளி கொடுத்து சிவந்த கரங்கள், அண்ணன் அழகராஜா அவர்களை வரவேற்கிறோம், வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். ஐயோ, அண்ணனையே காணுங்க. நண்பர்கள் நற்பணி மன்றம் தான் நம்மளை பிரமாதமா கொண்டு போய்கிட்டு அவங்க நம்ம பார்க்காம என்ன சொல்லுங்க, உண்மையை விட அவங்க நல்லவங்க. உதவி மறந்துட்டேன். பாக்கும்போது கொடிய போடுறது, பேசும்போது பெருங்காயத்து போறதெல்லாம் இருக்க கூடாது. பெரிய மனுஷங்களா இருக்கும்ல, போய் வேலை பாரு. கை கால் வழங்காதவன் பொண்டாட்டிய போய் இப்படி பண்ணிருக்கான் பாரு. அவன்லாம் ஒரு மனுஷனா, அவனையும் இவன் கும்பிட்டு இருக்கான் பாரு. இவன் ஒரு மனுஷனா, கர்மம் முடிச்சவங்க.
என்னடா இப்படி கேவலம் பண்ணீங்க? நான் பாக்குற முதலாளி, கவலைப்படாம போங்க முதலாளி, இதெல்லாம் நம்ம பாக்காததா? நீ என்ன செய்வோ ஏது செய்வோ தெரியாது தம்பி, அந்த ஊருக்குள்ள எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர, நான் அவங்களுக்கு வேலை தரேன். ஓகே பாஸ். என்ன இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தே உடனே வந்துட்டீங்க, அத்தனை பேத்துக்கு 100 ஆயிச்சா? ஆமா முதலாளி. பிச்சு கூட வாசல்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? கணக்கு பாஸ், தம்பிகளை பூரா வேலைக்கு சேர்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். முதலாளி உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, முன்ன பின்ன தெரியாதவன எப்படி வேலை சேர்க்கறது? ஒரு சூருட்டி வேணாமா? என்னடா சூருட்டி சோரட்டி செக்யூரிட்டின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. முதலாளி உங்களுக்கு சூருட்டி தான முதலாளி முக்கியம், உலகத்துல மானம் முக்கியம் முதலாளி. கல்யாண சட்டையா மானத்தைய குடுங்க முதலாளி. கப்படிக்குது கீழே போடு. பாத்தியா, அண்ணனுக்காக தம்பிய மானத்தை பணைய வைக்கிறாங்க, அவங்கள போய் தப்பா பேசிக்க. தம்பி உன் பேர் என்ன? சத்திய முதலாளி. சத்தியவனா இருப்பீங்க, அது சரி. அடுத்த கல்யாணத்துல எல்லாம் அண்ணனை பாராட்டி என்ன பண்ண போறீங்க? கோஷம் போடுவோம். என்ன முதலாளி ஒழிக்க? என்ன தருதல நீயே போட்டு கொடுப்ப போல. வருங்கால வியாபாரிகள் சங்க தலைவர் அண்ணன் அழகுராஜா. வருங்கால வியாபாரிகள் சங்க தலைவர் அண்ணன் அழகுராஜா. போதும் போதும் போதும். நீங்க கூட வருங்கால முதல்வர் வாழ்க, வருங்கால பிரதமர் வாழ்கன்னு கோஷம் போட்டு கடையை காலி பண்ணி விட்டுருவேன்னு பயந்து நடுங்கிட்டேன். இது நல்லா இருக்கு, இதவே மெயின்டைன் பண்ணி நல்லா கத்து. எங்கப்பா இவங்க அத்தனை பேரும் டச்சு காணா போயிட்டாங்க? வியாபாரிகள் சங்க தலைவர், அதுக்கப்புறம் கல்யாணம், ஐயோ பேசும் போதே ரொம்ப கூச்சம். கவலையப்படாதம்மா, நல்ல இடத்துக்கு தான் நீ நீதி கேட்டு வந்திருக்கிற. நான் அவனை பாத்துக்கிறேன், நான் அவனை பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன். உன்ன மாதிரி எத்தனை பேருக்கு பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்கிறேன் பாத்தியா? உனக்கும் பண்றேன் செல்லம். போட்டி பழகிருக்கும் நீங்க பெரிய நகைச்சுவை திலகமா? காமெடி பண்ணிட்டு போறீங்க? இன்னைக்கு நான் என்ன சொல்லிருக்கேன், தம்பிங்க கையில திங்ஸ் கொடுத்து வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணனும் சொல்லிருக்கேன்ல, என்னாச்சு? எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் பாஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்க. அப்படியா? வேலை பாக்குற மாதிரியே நடிக்கிறாங்க, நானும் புரியாத மாதிரியே நடிக்கிறேன், எங்க போய் முடிய போதும்? டேய் என்னடா இது, முத முத வியாபாரத்துக்கு போறீங்க, ஒரு குப்பையிலற மிஷின், அது வக்கம் கிளீனர் எட்டு போறீங்க? முதலாளி இன்னைக்கு நம்ம நாட்டுல பெண்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை முதுகுவலி முட்டுவலி, அதனால அவங்களால குனிஞ்சு வீட்டை கூட்ட முடியல. இந்த வாக்கம் கிளீனர் குப்பையிலற மிஷினை மட்டும் நாங்க எடுத்துட்டு போனோம்னா அவங்க வேலையும் ஸ்மூத்தா இருக்கும், நம்ம தொழிலும் ஈஸியா இருக்கும். நீ சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. சரி 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 சரி, கொண்டு போங்க கொண்டு போங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க முதலாளி. என்ன உன் மூஞ்சி என்ன பொண்ணு பார்க்க போறேன்? ஆமா முதலாளி, திவ்யாவை பார்க்க போறேன் முதலாளி. என்னது திவ்யாவை பார்க்க போறீங்களா?
திவ்யமா தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றான் முதலாளி. நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா புரியாத மாதிரி இருக்கு. ஆனா இருந்தாலும் ஒன்னு எடுத்துக்கிட்டு போறீங்களே, இதுல ஏதாவது உருக்குத்துருக்கா? அப்படிலாம் இல்ல முதலாளி. முதல்ல ஒன்னு எடுத்துட்டு போய் வீடு வீடா டெமோ காமிச்சு அதுக்கப்புறம் வந்து மொத்தத்தையும் எடுத்துட்டு போறேன். மொத்தத்தையும் எடுத்துட்டு போறதான் தம்பி ஐஏஎஸ். பேனை சுத்த விட்ட மாதிரி என்னைய இந்த பொருளை எடுத்துட்டு போய் காசுக்கு சுத்த விட்டுறாத. பாத்துக்க போங்க. ஓகே முதலாளி போங்க. ஒன்ன எத்தனை பேர் தூக்குற மாதிரியே நடிக்கிறாங்க, நம்மளை விட நடிக்கிறாங்களே. சர்சகா, ட்ரெஸ் பெட்டிக்கோட் எல்லாம் பெட் மேல ரெடி பண்ணி வச்சிருக்கா? எல்லா ட்ரெஸ்ஸும் பெட் மேல எடுத்து வச்சிருக்கமா. நீ சீக்கிரம் குளிச்சிட்டு வாமா திவ்யா. டேய் இங்கே பாருங்கடா, அண்ணன் அழகராஜனை கடையில் ஜாயின் பண்ணதுனால்தான் வேக்யூம் கிளீனரை பார்த்த உடனே வாட்ச்மேன் உள்ளே விட்டான். புரியுதா? சத்யா திவ்யாவை பார்க்கறதுக்காக நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ். என்னடா வீட்டில் யாருமே இல்லை. டேய் டேய் டேய், இந்த வீட்டில் யஸ்மா நீ உட்காந்துருக்காங்க, பார்க்க பேச்சு கொடுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டை முதல் முதல்ல கண்டுபிடிச்சது ஜெர்மன் தான். பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் முதல்ல எங்கள் கடைக்கு தான் வந்துச்சு. என்னதான் இந்தியாவில் எங்கள் கடைக்கு வந்தாலும் மொத மொதல் வீடு தேடி வந்தது உங்கள் வீட்டுக்கு தான். ஆமாம், பிகாஸ் நீங்கள் லக்கி பர்சன் கூட சொல்லலாம். நீங்கள் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கும் முதுகு வலி மூட்டு வலி கண்டிப்பாக இருக்கும். அதனால நம்பி வாக்குகள் அழகுராஜா ராசியனுக்கு வழங்கும். திவ்யாவை பார்க்கத்தான் நீ வந்த வேலை பாரு, நான் மேலே போய் திவ்யாவை பார்க்கறேன். ஜெர்மன்லேருந்து லட்சுமி அம்மா வேற கோயிலுக்கு போயிருக்காங்க, சுபா அம்மாவுக்கு வேற மாத்திரை கொடுக்கணும். நீங்கெல்லாம் யாருங்க? நாங்க சேல்ஸ் ஆபீசர், கமிங் ஃப்ரம் அழகராஜன் கம்பெனி, வாக்கம் பண்ண சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா கூப்பிடுற மிஷன். சுபாமா, சுபாமா மாத்திரை எடுத்துங்கம்மா, கண்ணு இல்ல செல்ல இல்ல. மேடம் இந்தாங்கம்மா தண்ணி. இவ்வளவு அழகா இருக்காங்க, ஆரோக்கியமாவும் இருக்காங்க, இவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு மாத்திரை? மாத்திரை சாப்பிட்டா தான் சரியாகும். பைத்தியம்மா. டேய் பைத்தியமாண்டா, இது கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். டிக்கெட் சாக்லேட் எல்லாம் எத்தி வந்து. ஆமாமா, குட்டி ஃபிரிட்ஜ் தான் கோக் குச்சினா கேப்பாரு. அது கூலிங்க கேப்பாடா. அந்த அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணா. மேடம் நீங்க பைத்தியம் இல்ல, படிங்க ஒய்யால மெய்யாலுமே அவனுக்கு கொஞ்சம் டங்கு சிப்பா. மேடம் நீங்க தான் தப்பா நினைச்சுக்கிறீங்க. நீங்க வாங்க மேடம், வாங்க. ஐயோ, அவர் குளிச்ச குளத்துல இருக்காளே, இந்த நேரத்துல போய் நான் தான் அப்ப போலன்னு சொன்னா அது தப்பா இருமே. என்ன பண்றது? குப்பை எல்லாத்தையும் இந்த மிஷின் எப்படி எல்லாம் போகுதுன்றத உங்க கண்ணு முன்னாடி காட்ட போறோம். இங்க தான் குப்பையே இல்லையே, என்ன பண்ண போறீங்க? குப்பையில நீங்க ஃபில் பண்ணாதீங்க, அதையும் நாங்களே கொண்டு வந்திருக்கோம். நிறைய இருக்கேமா,
ஏ வேஸ்ட் மேன்களா வாக்குமேன எட்டு வாங்கப்பா. சாம்சங் இருக்கா? இல்லையாமா. இல்லையா? பிலிப்ஸ் இருக்கா? அப்படினா என்னமா? எதுவும் இல்லையா. சோனி ஜோனி போனி பசங்க நிறைய இருக்காங்க, உனக்கு வேணுங்கறத கேட்டு எடுத்துக்க போ போ. பசங்களா கொண்டன் பாப்பா கதிரி திவ்யா வந்திருக்கடா. எங்க? ஆமாடா திவ்யா வந்திருக்கடா. கடையில வேலை பாக்குறவங்க இருக்காங்க, திருடன் திருடன் போகுதே யாரா இருக்கும்? நான் தான் சொன்னேன்ல அவனுங்களா தான் இருக்கும். அவங்கள உனக்கு பிடிக்காதுடா. எங்க இந்த பிட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கியா? பேர் வெங்கட்ராமங்க, எம்இ படிச்சிருக்க, வேலை பட்டதாரி, ஆத்திர தயிர் சாதம் சாப்பிடுவாங்க, இவங்கள சுத்துவாங்க, மத்தபடி எனக்கு இந்த திருட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லீங்க. டோர் மூடுறா. என்ன ஒரே பேட் ஸ்மெல் அடிக்குது. நான் தான் உங்களை பார்த்து விட்டா போயிட்டேங்க. ஐயோ ஒரு பெட்டு நாசமா போச்சு. இங்க தாங்க முடியல பாஸ். இங்க இருக்காம கடையில வேலை பாக்குறாங்க அத்தனை பேரும் ஹரிச்சந்திரன் மாதிரி, அதுவும் தம்பி சத்யா சத்யவான் மாதிரி, தப்பே பண்ணிருக்க மாட்டான். என்ன தம்பி நீ நல்லவே தான். ஆமா ஆமா வாசு, சத்யான்னு பேர் வச்சங்களா சத்யவான் இல்ல, புரிஞ்சுக்குங்க. ஏண்டா இவன் மேல தப்பு சொல்றதுலயே இருக்க. சார் எல்லாம் கேட்டுட்டு தான் வரேன். ஷாப்புன ஷாப்புன இந்த குழந்தை தான் இவன் தூக்கிட்டு ஓடுனா. இல்லங்க இல்லவே இல்லங்க, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. இந்த குழந்தையை தூக்கிட்டு போன அந்த திருடன் கையில இருந்து காப்பாத்தி கொடுத்ததே இவர்தாமா. கரெக்ட்டான நேரத்துல வந்து உண்மையே சொன்னீங்க. நீங்க பொருளை செலக்ட் பண்ணுங்கமா. ஏமா வாக்குமேல இப்படியாம ஒரு நல்லவன நடுக்கடையில வச்சுட்டு திருடன் திருடன் சொன்னா அவன் பூச்சர் என்ன ஆகும்? இல்ல நாலு கஸ்டமர் வந்து எங்க பூச்சர் தான் என்ன ஆகும்? பேசாம இவன் ஜாரி சொல்லிட்டு வாக்கு மேட வாங்கிட்டு போமா. எப்படி ஏமா இங்க வாமா ஜாரி சொல்லிட்டு போமா. சாரி பரவாயில்ல. என்னமோ பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்க, வெக்கப்பட்டுக்கிட்டே ஒரு ஜாரி சொல்லிட்டு போ, பத்து நாளைக்கு தூங்க மாட்டேன். எங்க சொல்லு. சாரி ரொம்ப டயர்டா இருக்குடி. ஹலோ மேடம். இல்ல நில்லு. எக்ஸ்கியூஸ் மீ. இருடி. என்ன 1000 ரூபாய் கீழ கிடந்தது, உங்க பணமான்னு பாருங்க. திவ்யா 1000 ரூபாயா? என்னது இல்லையே. சார் 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 அது ஏன் பணம் சார், கீழ விழுந்துச்சு சார். அது ஏன் பணங்க? யோ அது உன் பணம் நான் எப்படியா நம்பர். சார் சார் நம்பர் இருக்கு பாருங்க சார். சொல்லியா பார்க்கலாம். 9382833226 கரெக்டா இருக்கு பாருங்க. ஏய் அவ செல்போன் நம்பர் சொல்லிட்டு இருக்கான்டா. தப்பியா தப்பு. வா ஆயது வா பிசு. ஏங்க உங்களும் தாங்க. அவர்தான் அவர்தான் சொல்றாருல, கொடுங்க. அப்பா சிக்கனோ மட்டனோ அம்மா ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? டெய்லி சிக்கன மட்டன் சாப்பிட்டு போர் அடிக்கல உங்களுக்கு? இன்னைக்கு ஃபிஷ் சாப்பிடலாமா? போற வழியில அரை கிலோ வஞ்சரம் மீன் வாங்கிக்கிட்டு நீ சாப்பிடலடா. 2.5 கிலோ வஞ்சரம் மீன் வாங்கிக்கோமா. நீயும் நல்லா சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தா அப்பா கொஞ்சம் கொண்டு வாமா. இதமா சரிப்பா. சரிமா. மத்தவங்களா பெத்திங்களா செஞ்சுக்கலாம்னு என்னையே கேக்குறாங்க.
தலைவீதி. டே மச்சான், உன் ஆள் குண்டுக்கு ஃபோன் பண்ணுறான். உன் ஆள் குண்டுக்கு ஃபோன் பண்ணி நீ கரெக்ட் பண்ணாதான் என் ஆளை கரெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரூட் கிடைக்கும். ஃபோன் வர்றா. அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே. பண்ணிப்பாடுறா. ஹலோ. ஏண்டா மச்சான், உன் ஆளோட அப்பன் தான்டா. பேசிட்டா பேசிட்டா. திவ்யா தோழி இருக்காளா? கோழி இருக்குது. கோழி இல்லடா முட்டை. தோழி இருக்காளா? யாரா பேசுறது? ஏய், நான் யாருங்கிற முக்கிய இல்ல. உங்க போன் யாருற? போனை பண்ணுடா. சில டைம்ல யூஸ் பண்ணுடா. நீ போனை யூஸ் பண்ணிக்க பண்ணிக்க. ஏய் ஏய் இருடா. ஏண்டா என்னமோ கழுத்து வெட்ட நார்மல் துள்ளிக்கிட்டே இருக்க. கோழி கழுத்து திரும்ப திருப்பி போடுற பாத்துக்கோ. எனக்கு கோழி கழுத்து திரும்ப திருப்பிடியோ? ஏய் இருடா, உன் குடும்ப வண்டவாளத்துல இருந்து தண்டவாளம் வரைக்கும் எல்லாம் தெரியும்டா. ஏய் கரிகட ஆறுமுள பொறுகட பூமி நடுவுல வேண்டா. நீ வேண்டா பச்சா சுள்ளா தூ வெளியோடா நாயே. ஏய் நீ மட்டும் கையில எடுத்து ஓடி தொங்கடா. உன்னை ஊர்ச்சி தொங்க விட்டு கூறு கூறு கூட விட்டுடா. அட வெளியோடா. டேய் உன் பொண்ணு அனுப்பி விடா நேர்ல. நீ ஏண்டா வர மொட்டை? ஏய் 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 குடும்பத்தே ரோட்டுக்கு அண்ணே. மணி என்ன? 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை தான். சரி, அப்படியே போய் அந்த மொட்டை போயிட்டுமா? தம்பி தம்பி, உனக்கு செல்ல பத்தி தெரியுமாப்பா? செல்ல பத்தி ஓரளவு தெரியணே. நேத்து போன் பண்ணி என்ன ரொம்ப அசிங்கமா திட்டான்ப்பா. அசிங்கமா? ஆமாப்பா. என்ன திட்டாலும் பரவாயில்லப்பா. என் குடும்பத்தை ரொம்ப கேவலமா திட்டான்ப்பா. உங்க குடும்பத்தை கேவலப்படுத்திட்டானா? அதே மாதிரி நீ ரெண்டாவது அடி சொல்லு ரொம்ப கேவலப்படுத்துற. உள்ள இருக்க மூல வெளியில வந்துற போது. அமைதியா நீ எங்க இருந்தா பாக்குற? நான் எங்க இருந்து பாக்குறேன் தெரியுமா? சேட்டலைட்ல இருந்து உன்னை பாக்குறேன்டா. இது சேட்டலைட்ல இருந்து பாக்குறோம். இந்த சேட்டலைட்டா? ஆமாடா, அந்த சேட்டலைட்ல இருந்து தான் பாக்குறேன். நீ வந்து எதை பாத்துட்டு இருக்க? இந்த கீழ போடு உடைச்சிட்டோம். அது நீ எங்க இருந்து பாப்ப? அண்ணே, இந்த ஊர்ல நீங்க தான் ரொம்ப நல்லவரு உத்தமருன்னு எங்க எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. அதனால நம்ம ஊர் வியாபாரிகள் சங்க தலைவரா உங்களையே தேர்ந்தெடுத்துட்டோம். முன்னாடி எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். எனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, பேசாம ஓடி போயிரு. எனக்கு மயக்கம் வந்துருச்சு. என்ன சங்கத்துல ஒருத்தனையுமே காணா மேட்னிசோ போயிட்டாங்களா? அடப்பா, என் கௌரவமே காணா போச்சு. இனி நான் என்னத்த டிவி பிரிச்சு வித்து? ஆஹா, நம்ம கௌரவத்தை காப்பாத்த ஒருத்தர் இருக்கான். தம்பி, நீ ஒருத்தன் போதும். என்னைய வச்சு நான் சங்க தலைவனாகி காட்டுறேன். அட ஏங்க, நீங்க வேற என் கால் மேல படுத்திருந்தீங்களே, எப்போ வந்துருச்சு போயிருப்பேன். நீங்க எல்லாம் ஒரு மனுஷன். கூட்டமா வந்து கும்மி அடிச்சுட்டு போயிட்டாங்களே. செய்,
இதுல தண்ணி இல்லாத செம்பு வேற டிஸ்டர்பன்ஸ். ஸ்ட்ரைட்டா மேரேஜ் தான். ஏய், உன்னை ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நீ ரொம்ப குண்டா இருக்க. என்ன ஏன் உனக்கு பிடிக்கும்? உங்களோட கேனத்தனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது காமெடி தானே? எனக்கே லேட் மேரேஜ், இப்பதான் கல்யாணம் நடக்க போகுது. ஏண்டா பிரச்சனைகளை கிளம்பி போடா. என்ன நினைச்சு சொல்லிட்ட இனி நான் உன்னை மறக்கவே மாட்டேன்டா. உன் தலைமையில இன்னைக்கு நான் அன்னைக்கு தாலிய கட்டறேன்டா. கெட்டி மேல கெட்டி மேல உன்னை சொல்லிட்டல்ல. ஓகே, உன் கூட சேர்றவங்க எல்லாம் அறிவாளிங்க தானா? இது காமெடி தானே? அப்படியே வச்சுக்கலாம். சரித நம்ம எப்பவும் காமெடி தானே. இங்க இருக்கிறீங்களா வெள்ள மாளிகை? எடுபடி என்ன, எடுபடி என்ன? அச்சோ, இது ஒண்ணுக்குறது கூட பின்னால வந்துட்டானே. வாங்க எடுபடி. அண்ணே எடுபடி அண்ணே, அந்த வெள்ளை மாளிகைக்கு சேப்பு மாளிகைக்கு என்ன கதை இருக்குன்னு சொல்றேன்னு சொன்னீங்களே, கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்கண்ணே. என் கதை தெரியாம நீ பேசிக்கிட்டியா? உனக்கு சொல்றையா? ஹலோ, வெள்ள மாளிகைக்கு சேப்பு மாளிகைக்கு நடந்த கதை என்ன எனக்கு தெரிஞ்சாவணும். திருவிழா நடக்கல பரிவட்டம் கட்டும் போது வா சொல்றேன்னு இப்ப சூழ்நிலை தெரியாம பேசாதப்பா. பரிவட்டம் கட்டும் போதா?